வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் தெளிவான முறையில பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பெண்ணியர்கள் கால் பண்ணி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்வினா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்கு, எனக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு, இடுப்பு வலி அதிகமா இருக்கு, நான் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போறேன்னு பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லா விதமான வெள்ளைப்படுதலுமே தவிர்க்க வேண்டிய விஷயமா, இல்லைன்னா ஒரு விதமான வெள்ளைப்படுதல் மட்டும் இருக்கிறது ரொம்பவே நார்மலான விஷயமா? இன்றைய காலகட்டத்தில் வந்து வெள்ளைப்படுதலை பற்றி புரிதல் வந்து பெண்களுக்கு அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஏன்னா முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து வீட்டில் பாட்டிகள் இருப்பாங்க. ஸோ பாட்டிகள் இருக்கப்ப இந்த ஏன்னா அம்மாட்ட கேட்க தயங்குறத கூட பாட்டிகிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கம்னா இல்லைம்மா இது நார்மல் தான், இல்லை இது இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. தவறுதலாக எங்கே போகிறாங்க அப்படின்னா உடனே போய் அடுத்து கூகுள் டாக்டரை வந்து பார்க்குறாங்க. ஸோ கூகுள் டாக்டரை பார்த்துட்டு அதில் இருக்கிறத பார்த்து தவறான்னு நினச்சிட்டு நமக்கு இந்த மாதிரி நோய் இருக்குமா அந்த மாதிரி நோய் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. சரி, மருத்துவர்கள்கிட்ட போய் யூஸ்வலாக வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்களும் ஏதோ ஒரு மருந்துகள் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணுறது கிடையாது. வெள்ளைப்படுதல் இருக்குன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸாமின் பண்ணால் கரெக்டான ஒரு தீர்வு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சரியாக வந்து அந்த சரியான அப்ரோச் இல்லாததால தான் இன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து பெண்களிடையே அதிகமாக காணப்படுது. ஏன்னா அப்படின்னா ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறதுனால. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் ஏன் ஏற்படுது அப்படின்னா பெண்களோட அந்த கருப்பை வாயில் யூஸ்வலாக சளிச்சவ்வு இருக்கும். இதில் வந்து லாக்டோபேசிலே அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா, இது உடம்புக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் அந்த சளிச்சவும் சேர்ந்து ஒரு 4.5 அப்படிங்கிற ஒரு pHல, அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசிடிக் கண்டிஷனில் தான் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சளிச்சவு மாதிரி இந்த கோட்டிங் அமையுது. இது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலை நம்ம தூய்மையாக வச்சுக்கிறதுக்காக. வெளியிலேருந்து ஏதோ ஒரு காரணத்தால் ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவோ இல்லை வெளியிலேருந்து தேவையானது எதுவும் பெண்களோட கருப்பை வாய் வழியாக உடம்புக்குள்ளே நுழைஞ்சு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கையிலேயே ஒரு ஏற்பட்ட ஒரு தடுப்பு சுவர் தான் வந்து இந்த வந்து வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது. இது எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்கிறோம். யூஸ்வலாக வந்து இது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். அதேமாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாஷ் பண்ணுறப்ப வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு நீர்த்தன்மையாக இருக்கும். தொட்டு பார்த்தா வந்து எப்படி நம்ம அந்த வெண்டைக்காய் சளி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நார்மலான விஷயம்தான். இது வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற நாட்களில் வரலாம், இல்லைனா பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரலாம், அந்த மாதிரி நாட்களில் மட்டும் இருக்கிறது நார்மல் தான். சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜிம்க்கு போவாங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மாதம் முழுவதும் இருக்கும், மாதம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்கும் நார்மல் தான். ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். எப்போ வந்து இது அப்நார்மல் அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது வந்து அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரள் திரளாக திரண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்பையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் விரைந்து மருத்துவர்களை நம்ம அணுக வேண்டும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுதலை வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். இந்த ப்ரௌன் கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் இருக்கிறது யூஸ்வலாக கணவன் மனைவி சேர்க்கை எப்போ வந்து சிலருக்கு ஏற்படலாம், அதுவும் நார்மல் தான். அதே மாதிரி அந்த 14வது நாள் இல்லை கருமுட்டை ரிலீஸ் ஆக வேண்டிய நாட்களில் இருக்கிறதும் நார்மல் தான், அப்போ மட்டும் இருக்குது அப்படின்னா. அதை தவிர்த்து மாதம் முழுவதும் இருக்குது இல்லைனா ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மருத்துவர்களை வந்து விரைந்து அணுகணும். அதே மாதிரி ஏர்லி ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் கருவுற்ற அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ளைப்படுதலும் இருக்கும். ஏன்னா அந்த கரு வந்து அந்த கருப்பை சுவருக்குள்ளே பொதியிறப்ப கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த நேரத்திலையும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இல்லை ரெட் கலராக வருதுன்னா நம்ம உடனே வந்து என்ன செய்யணும், மருத்துவரை வந்து கலந்து ஆலோசிக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப மோசமான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த நிலையிலும் வந்து வெள்ளைப்படுதல் வந்து மஞ்சள் நிறமாகவும் பச்சை நிறமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மஞ்சள் நிறமாகவும் பச்சை நிறமாகவும் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஈஸ்டோ இல்லைனா ஹெச்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வகையான வைரஸ், ஸோ அதோட தாக்கம் இருந்ததுனாலும் அந்த மாதிரி வரும். ஸோ யூஸ்வலாக ஹெச்பிவி வைரஸோட தாக்கம் இருந்ததுன்னா அந்த பெண்களுக்கு வந்து கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்குரிய காரணிகள் அதிகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நார்மலாக இருந்தது வெண்மை நிறமாக இருக்குது இல்லை நீர்த்துவமாக
கொஞ்சம் தொட்டு பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நார்மல். அரிப்பு இருக்குது, யூரின் போனால் எரிச்சல் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அந்த பெண்களுக்கு ஃபைப்ராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கணும். மஞ்சள் பச்சை நிறமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தயங்கவே கூடாது, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா இதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம். அதேமாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் உள்ள உடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து அந்த கருப்பை அந்த ஃபெலோப்பியன் டியூபலில் பிளாக்ஸ் ஏற்படும், அதை தொடர்ந்து மற்ற இடத்துக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் பரவும். ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு இயற்கையான ஒரு அரண் பாதுகாப்பு தான், அதை நம்ம சரியாக வந்து அப்ரோச் பண்ணலை அப்படின்னா அது உயிரிழப்புக்கே நிகரான ஒரு கண்டிஷனை வந்து ஏற்படுத்திடும். ஓகே, வெள்ளைப்படுதல் பொதுவாக நார்மலாக இருக்கும்போது எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, அதை தாண்டி நிறம் மாற்றங்கள்னா அதை கன்சிஸ்டன்சியில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் அணுக வேண்டியது முறையான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் சாந்தி மேடம். எங்கேருந்து சாந்தி கூப்பிட்றீங்க? பண்ரோட்டி மேடம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 35 ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். ஆ, வணக்கம் சாந்தி, சொல்லுங்கம்மா. வயசு 35 ஆகுது மேடம். ஓகேம்மா. எனக்கு சுகர் இருக்கு 6 வருஷமா. ஓகே. பாசிட்டிவ் வந்து 200 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு 320 இருக்கு மேடம். ஓகே. மாத்திரை சுகர் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், கரெக்டா சாப்பிட்டு இருக்கேன், இருந்தாலும் பயங்கரமா கை கால மூட்டு வலிக்குது. இந்த கை நரம்பு வந்து பச்சை கலரா மாறுது மேடம். ஓகே. கை கால் எல்லாமே வந்து பச்சை கலரா நரம்பெல்லாம் மாறுச்சு, அந்த நரம்பு வலி இருக்கு. இடுப்புக்கும் கீழே பயங்கரமா வலி இருக்கு மேடம். ஓகே. காலும் அது போல முட்டைக்கும் கீழே பயங்கரமா வலிக்குது, நைட் ஆயிடுச்சுன்னா தூக்கமே வரமாட்டேங்குது காலு வலி. கண்டிப்பா HbA1c பாத்தீங்களாமா? 3 மாத சர்க்கரை லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா? செரிமானம் இருக்கு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு, 9, 10, 8, 7, 6 அது பாத்தீங்களா? அது பாக்கல மேடம், ஆனா உடம்பு ரொம்ப இளைச்சிக்கிட்டே வருது மேடம். சரி, ஓகே, உங்களுக்கு இதற்குரிய விளக்கம் தரேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் என்ன அப்படின்னா, யூஸ்வலா வந்து ஃபாஸ்டிங் வந்து நம்ம காலையில எந்திரிச்சோடனே எவ்வளவு இருக்கு அந்த சர்க்கரையில ரத்தத்துல சர்க்கரை அளவு இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரைகள் வந்து போடுவோம். இந்த மாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோ பீரியட் அப்படின்னு இருக்கு, ஷெல்ஃப் பீரியட் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிட்டதுல இருந்து அந்த மாத்திரைகள் ரத்தத்துல உறிஞ்சப்பட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது ரத்தத்துல இருக்கும் வரைக்கும் அந்த பிளட்ல இருக்க சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதோட ஆவரேஜ் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours தான், அதாவது 2 மணி நேரம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பண்றப்ப நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா 300 சில்லற அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறதே வந்து, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் சரியா செரிமானமாகாததுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த சர்க்கரை நோய். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வயது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் செரிமானமாகும், அப்புறம் ஒரு 20 வயது இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் செரிமானமாகும், ஒரு 35 வயதுக்கு மேலே வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் ஏஜ் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி போகலாம். இப்போ உங்களுக்கு சீக்கிரம் வந்ததுனால உங்களுக்கு அந்த செரிமானமாகும் தன்மை லேட் ஆகும், அதாவது இந்த 2 மணி நேரத்தில் ஆகாமல் 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகலாம். இதே வந்து நீங்க ஒரு மாத்திரைகள் போடாம 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க, 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து ஒன்று பாருங்க, 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். என்ன பாத்தீங்கன்னா, சுகர் லெவல் சில பேருக்கு 5 மணி நேரம் கழிச்சு இதாகிறப்ப அந்த சுகர் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லெவல் இருக்கும். நீங்க என்னன்னா அந்த நேரத்தில் மட்டும் பாக்குறப்ப நார்மலா இருக்கும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அந்த மயக்கம் இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா, அந்த சுகர் செரிமானம் ஆக வேண்டிய நேரத்துல அந்த ஹார்மோன் சுரக்கும் நேரத்துல உங்க ரத்தத்துல வந்து சர்க்கரை அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்கு செரிமானம் பண்ண எதுவும் இல்லாததுனால தான் உங்களுக்கு அந்த ஹைப்போகிளைசிமிக் ஒரு டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து ஏற்படுது. இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த முறைகள் வந்து நீங்கள் சரியாக பின்பற்றாதால தான். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சிறு குடலில் உணவில் இருக்க அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து அப்சார்ப் பண்ண விடாமல் வெளியே வந்து தள்ள பார்க்கும். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒதுக்கப்பட வேண்டிய தேவையில்லாத உணவுப் பொருள் கிடையாது. கார்போஹைட்ரேட், புரதம், ஃபேட் இது எல்லாமே உடலுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த சத்துக்களின் பற்றாக்குறையால் தான் உங்கள் எலும்புகள்லாம் பலவீனமாக இருக்குது.
அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உணவுகளும் எடுக்கணும், ஆனால் அது முறையாக சீரணமாகி அப்சார்ப் ஆகி நம்ம சுகரும் நார்மலாகிற நிலைமையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. அதாவது நம்ம சுகருக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது, உடலில் இருக்க அத்தனை உறுப்புகளுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப சுகரும் நார்மலாகும், எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? எனக்கு வந்து ஒரு 3-4 வருஷமா வந்து ரொம்ப பீரியட் அதிகமாக ஆயிட்டு இருக்கு டாக்டர். எனக்கு ஓகே, ரொம்ப நல்லா முடியவே தங்கறதுக்கு எனக்கு அந்த பீரியட் வரும்போது ரொம்ப வலி வேற வருது எனக்கு. அது இல்லாம வந்து எனக்கு ரொம்ப வயிற்று சார், தண்ணி மாதிரி ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு எனக்கு. நான் டாக்டர் நிறைய டாக்டர் போய் நான் காட்டிட்டேன். நானு அவங்க அந்த நேரத்துல ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றுவாங்க, அதெல்லாம் ஏற்றினா கொஞ்சம் கம்மி ஆகுது. திரும்ப அதே மாதிரி தான் வந்துருக்கு எனக்கு. என் உடம்பு மெல்ஞ்சிட்டே போகுது. எனக்கு சுகர் வேற இருக்கு டாக்டர். எனக்கு சுகர் வேற இருக்கு எனக்கு. இந்த இடுப்பு, இந்த வலது கால், இந்த இடது கால், லெப்ட் கால் அப்படியே மறுத்து போற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப வலி தாங்கவே முடியல டாக்டர். என்னால கொஞ்சம் இருக்குது, பயப்படுறதுக்கு இல்ல. நீங்க வந்து ஒரு வாட்டி வந்து டிஎம்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நோபல் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் போய் இது பண்ண டிஎம்சி பண்ணேன். அவங்க சொன்னாங்க கர்ப்ப பை எடுக்க வேண்டாமா, இது பண்ணி பாருங்க, இல்ல கிளியர் ஆயிடும் உங்களுக்கு, அப்படி ஆகலன்னா நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அது பண்ணது அப்புறம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது எனக்கு. எனக்கு திரும்ப அதே மாதிரிதான் இப்போ அது பண்ணதுல இருந்து 2-3 மாசம் மாதிரி 1 மாசம் ஃபுல்லாவே ப்ளீடிங் ஜாஸ்தியாவே ஆயிட்டுதான் இருந்தது. சரிம்மா, அதாவது யூஸ்வலா டிஎன்சி பண்றாங்க பண்ணணும்னு சொன்னாங்க, பல்கியா இருக்குன்னா உங்களோட அந்த கருப்பையோட உள் சுவர் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த 3 வருடங்களா மாதம் முழுதும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருந்துட்டே இருக்கா? ஒரு நாளைக்கு 7 நாள் மட்டும் தானே வருது? 7 நாள் 5 நாள் வந்து இந்த ஹார்மோன்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆகிறப்ப இருக்கக்கூடியது நார்மலான விஷயம் தான். ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. பட் என்ன நீங்கள் தவறு பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த பிளட் லாஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் உள்ளே வந்து டயட் எடுத்துக்கணும். உள்ளே டயட் எடுத்துக்கணும்னா நிறையா சாப்பிடணுமா அப்படியெல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காரம் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த புட்டு வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பெண்கள் வந்து இது ஃபஸ்ட்டு ஏஜிட்டன் பண்ணுறப்ப தான் புட்டு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு மாதவிடாய் வருதோ அப்பெல்லாம் புட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்லையும் கண்டிப்பாக கேழ்வரகு புட்டு 1 நாள், அரிசி புட்டு 1 நாள், அந்த மாதிரி டெய்லி ஒரு புட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் வந்து அந்த உள்ள இருக்க அந்த வித்து இருக்கு பார்த்தீங்களா, விதைகள், அது வெளியில இருக்க அந்த மஞ்சள் தோல் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டையும் அரைச்சு நல்லா ஜூஸாக குடிங்க. வடிகட்டி வந்து குடிக்கவே கூடாது. கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் திராட்சை இருக்கு பார்த்தீங்களா, வெறும் விதைகளோடு இருக்க பன்னீர் திராட்சை, அதை அரைச்சிட்டு அப்படியே வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த உள்ள இருக்க நடு இதை மட்டும் நீக்கிட்டு அதை லைட்டாக வந்து இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு, அதாவது ஒரு மட்டையில் இருக்க வாழைப்பூ அதை எடுத்துட்டு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் மதியமும் பச்சடி மாதிரி சாப்பிடுங்க. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்றனால என்ன வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா, இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை அப்படியே உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தான் இருக்குது. அவங்க சொல்கிறதுபடி பார்த்தா, நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு கிடையாது. பட் அந்த நிற்கிறப்ப அந்த ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கனால உங்கள் உடம்புல இருக்க அந்த சத்துக்கள் வந்து வெளியே போகுது, நீங்கள் அனிமிக்காகிறீங்க, அதை வந்து இதை ஸ்டாப் பண்ணும். அது மாதிரி ரொம்ப தேவையில்லாமல் சின்ன சின்ன நரம்புகள் புடைத்து வந்து ரப்சர் ஆகி தான் இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, அந்த ப்ளீடிங்கும் இது ஸ்டாப் பண்ணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த டயர்ட்னஸ் இருக்காது, இந்த ஹெவி ப்ளீடிங்கால எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் தேவை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் எடுத்து பாருங்கள். உங்கள் கருப்பையோட அந்த உள் சுவர் திக்னஸ் வந்து 1:8 கீழே இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 8 மேலே இருந்ததுன்னா நேரில் வந்து பாருங்கள். நம்ம டிஎன்சி பண்ண வேண்டாம், மருந்துகள்லேயே அதை நார்மலாக நம்ம கொண்டு வந்துடலாம். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், பேர் வந்து டவுலத். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? தெங்காசி பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக. அவங்க வயசு? ஒரு நாளைக்கு கொஞ்சமா படுது. ஓகே, பகல்ல ஒரு டிராப்ஸ் ரெண்டு டிராப்ஸ் அந்த மாதிரி மட்டும் படுது. ஓகே, ஆனா கண்டினியூஸா 3 மந்த்ஸ் இருக்கு. இது ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப டயர்ட் ஆகுறா, எரிச்சப்படுறா. ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. என்ன செய்யலாம்? பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? உடம்பு போட்டிருக்காங்களா? ஆமா, முன்னாடி விட லைட்டா தான் இருக்கா. ஓகே, முன்னாடி 55 அந்த மாதிரி இருந்தா இப்ப 50 இருக்கா. ஒரு சின்ன குழந்தை அவ்வளோ வெயிட் இருக்க கூடாது. வேற எதுவும் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? திருப்பி எடுத்துப் பாருங்க. திருப்பி அவங்களோட என்ன சொல்றது, இப்ப நீங்க அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா 10th அந்த மாதிரி வந்து படிப்பாங்க, பிளஸ் ஒன் படிக்கிறாங்களா? ஸோ என்னன்னா திருப்பி அந்த எஜுகேஷன் திருப்பி அந்த நைட்டு முழிச்சிருக்குது, அதனால திருப்பி உங்களுக்கு வந்து அந்த சர்க்காடியல் ரிதம் உடம்புக்குள்ள இருக்க அந்த ரிதம் மாறுறப்ப திருப்பி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கு. திருப்பி அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வெயிட் குறைக்கணும், டயட்ல சில சேஞ்சஸ் வந்து உண்டு பண்ணணும். நீங்கள் என்ன செய்யுங்க, நான் அடுத்த மாதம் வந்து 15ஆம் தேதி நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை மதுரையில் இருக்குது. ஸோ குழந்தைய நேரில் அழைச்சிட்டு வாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி, அதுவும் இந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்டிங்லாம் இருக்கிறது, நைட் ஃபுல்லாக ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் என்னமா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சரண்யா மேம், சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே சரண்யா, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேக்கணும். உங்க வயசு என்னமா? 28 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஓகே மேம். ஹலோ டாக்டர். வணக்கம் சரண்யா, சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து நீர் கட்டி இருக்கு டாக்டர். ஓகே, ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஒழுங்கா நார்மலா பீரியட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் அப்படியே டிலே ஆயிடும். ஓகே, இப்போ போன மாசம் நான் ஒரு கரெக்டா 2ஆம் தேதி ஊத்திக்கிட்டேன் டாக்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாசம் வரவே இல்லை. ஓகே, அதுல இருந்து வந்து இந்த ஒரு 15-20 டேஸ் ஒரே வெள்ள துணி ஆயிட்டே இருக்கு. சரி, பீரியட்ஸ் வர்றதுனால இருக்கும்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப லாஸ்டா ஒரு 10 டேஸா வந்து கட்டி கட்டியா பெருசா வெள்ளப்படுற மாதிரி இருக்கு டாக்டர். அதுதான் பயமா இருக்கு, அது பார்த்ததுல இருந்து. சரி, அதான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஐயோ, அந்த மாதிரி போகவே கூடாது. கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா, பிசிஓடி இருந்திருக்கு, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நீங்க சரியா வந்து ட்ரீட் பண்ணாதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வெஜைனலோட பிஹெச் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஜாஸ்தியா இருக்கும். வேற நீங்க ஹார்மோனல் தெரபி ஏதாவது ட்ரீட்மென்ட் எதுவும் எடுத்தீங்களா பீரியட்ஸ் நார்மலா இருக்கிறதுக்கு? இல்ல டாக்டர், ஏதோ எடுக்கல டாக்டர் நான் இதுவரையும். சரி, எந்த வகையான ட்ரீட்மென்ட்டும் எடுத்தது கிடையாது? இல்ல, எடுத்தது கிடையாது. அது வந்து லாஸ்டா வந்து நான் டாக்டர் பார்க்க சொல்ல, நீர் கட்டி இருக்குன்னு தெரிய சொல்ல என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 2 பாப்பா சிது ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. ஓகே, குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அது வந்து ப்ராப்ளம். உனக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணியாச்சு, இல்ல நீ வெயிட்ட குறைச்சனா வந்து நார்மலா உனக்கு மாசம் மாசம் கரெக்டா ஆகும். கரெக்டா ஆச்சுனாலே உனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, டிலே ஆச்சுனா மட்டும் வந்து வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஒரு 3 மந்த் கரெக்டா இருக்கும், திருப்பி 2 மந்த்ஸ் டிலே ஆகும், அந்த மாதிரி இருந்துட்டே இருந்தது. இப்போ இந்த மாதிரி தான் டாக்டர் அந்த மாதிரி ஆயிருக்கு.
ரொம்ப பெருசு பெருசா ஆகுது, அதனால பயமா இருக்கு. அது கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது பெண்களோட கருப்பை வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கு மட்டும் இல்ல, அவங்க கருப்பையும் சினைப்பையும் அவங்க ஆயுள் முழுவதும் அவங்க கிட்ட இருக்கணும். அது சரியான விதத்துல வந்து செயல்பட்டாதான் அவங்க எந்த வித நோயும் இல்லாம அவங்க வந்து வாட முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தை பிறப்பது வரைக்கும் தான் பிசிஓடி அப்படிங்கறதா இல்ல, பிசிஓடி இருந்தா கண்டிப்பா அடுத்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரும், அது ஜாஸ்தியாகும். அப்புறம் CA125 எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் பின்னாடி அதை பத்தி யோசிக்கிறது கண்டிப்பா ஒரு தவறான விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா அந்த வெஜினல் பிஹெச் ஜாஸ்தியாயிருக்கும். சோ அந்த அசிடிக் தன்மை இல்லாதனால உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமா கட்டி கட்டியா இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாதுமா, நீங்க கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க. நேர்ல உங்களை பரிசோதிச்சு நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பா அந்த வெள்ளைப்படுதலும் இருக்காது, அதை தொடர்ந்து ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காதுமா. நன்றி. தொடர்ச்சியா பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நான் திருப்பூர்ல இருந்து செக்லா போன பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்கு தான், எனக்கு தான். உங்க வயசு என்னமா? வயசு 31. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரி மேடம். ஹலோ. ஆ வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் செக்லா பானுங்க, நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே. எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. கண்டிப்பா பிறக்கும், சொல்லுங்கம்மா. அப்புறம் சரி, நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். இப்ப வந்து ரொம்ப கை கால் நடுக்கம் எடுத்துக்குது, ரொம்ப அப்படியே படப்படன்னு வந்தது, பிரஷர் டவுன் ஆயிட்டே இருக்கு. டாக்டர் கிட்ட போனோம், ஒன்னும் இல்ல, அந்த 3 நாளைக்கு கொடுக்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, இது தூக்க மாத்திரை கொஞ்சம் கொடுத்தாங்க, சாப்பிடுங்க ரெகுலரா சரியா போயிரும் அப்படின்னு. ஆனா அது வந்து போக போக எனக்கு ரொம்ப படப்படன்னு இன்னும் இருக்குது. ஏதாச்சும் வெளியே போயிட்டு வந்தாலும் யோசனை பண்ணாலும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. அதாவது ஷகிலா, நீங்க வந்து இந்த குழந்தை பிறப்புக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அதுல ஹார்மோனல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்க உடம்புக்குள்ள இருக்க எல்லா ஹார்மோனும் இம்பேலன்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி உடம்புல வந்து சத்துக்கள், செரிமானம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது சரியா. ஸோ சத்துக்கள் சரியா வந்து உறிஞ்சப்படாது. சத்துக்கள் நீங்க என்ன வேணுமா சாப்பிடலாம், அது பார்த்து இது பார்த்து இந்தந்த அளவு கலோரின்னு பார்த்து சாப்பிட்டாலும் செரிமானம் சரியா இல்லைன்னா சத்துக்கள் உறிஞ்சாது. அப்போ உடம்புல வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்காது, போன்ஸ் எல்லாம் வந்து வீக்காக இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தச்சொகைங்கன்னு சொல்லப்படக்கூடிய அனிமியா இருக்கும். இவங்களுக்குலாம் என்ன செய்யணும்னா நைட் வந்து தூக்கம் வந்து சரியா வராது. இப்போ நீங்க என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்வு காண போய் பல விஷயத்துல மாட்டிட்டீங்க. இப்போ தூக்க மாத்திரை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்க மாத்திரை வந்து உங்களுக்கு மூளையை வந்து தூங்க வைக்காது, உங்களை வந்து படுக்க வைக்கும், ஒரு போதை மருந்து மாதிரி தான். திருப்பி காலையில எந்திரிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்ச ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கொல்லிங்கிற மாதிரியே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, இது கவுன்சிலிங் டா, நீங்க போய் இல்லாட்டி கவுன்சிலிங் பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் அதை பாக்கட்டா இல்ல பிபி சுகர் இது ஏதாவது செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இப்ப கூட நல்லா இல்லாம தான் வீட்டுல போன் இருக்கேன். சரி கேட்கலாம், இது பாத்துட்டு இருந்தேன் ப்ரோக்ராம், சரி உங்ககிட்ட என்ன பண்ணலாம்னு கேட்கலான்ட்டுதான் கால் பண்ணேன். சரிம்மா, ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணும், பிபி ஜாஸ்தியா தான் ஆகும். ஏன்னா பகல்ல வந்து உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எந்திரிச்சாலும் ஏதோ ஒரு போதையில ஒரு மெதப்புல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கடுத்து கவுன்சிலிங் போயிட்டு அப்புறம் அதுக்கும் திருப்பி வந்து சைக்கியாட்ரிக் மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம என்ன சொல்றது, ஒரு நோயாளி அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள வந்து ஃபுல்லா அப்படியே புதைக்குழியில வந்து புதஞ்சிடுவோம். ஸோ அதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க, இதுல இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வர முடியும் சரியா. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்த மாதம் 14ஆம் தேதி நான் வருவேன். அப்போ நீங்க வந்து பார்த்தாலும் சரி, இல்லை நமது மருத்துவர்கள் டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கே நேரில் போய் பாருங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பா நீங்க ஆரோக்கியமாக வாழவும் நார்மலாக வந்து கன்சீவ் ஆகவும் வழிகள் உண்டு. தேவையில்லாம நீங்களா போட்டு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது வந்து இன்றைய காலம் வந்து நமக்கு வந்து கொடுத்த அதிகமான ஒரு வார்த்தை. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் யாருக்குமே கிடையாது, நம்மளா அந்த வார்த்தையை நம்ம மைண்டுக்குள்ள போட்டாதான் அது நமக்கு ஸ்ட்ரெஸ்னு உண்டாகும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருங்க, ஹெல்த்தியாக கண்டிப்பாக இருப்பீங்கம்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான பேசிக் சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அண்ட் தென் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு? ஆமாம், இப்போ வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னு வரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து இழைத்து இருக்கும். ஸோ உடம்பு வந்து நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் உடல் இழைச்சிட்டே போகுது அப்படிங்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிற்றில் வந்து வலி இருக்கும். அடிவயிற்றில் நார்மலாக நமக்கு பீரியட்ஸ் அப்போ வரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாலே வந்து வலி இருக்கும், எனக்கு இந்த இடத்துல தொட்டாலே வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடிவயிற்றில் தொடுவலி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து ஃபீவர் வருது,
டயர்ட்னஸ் வருது அப்படிங்கிறவங்களெல்லாம் இதோட அசோசியேட்டடாக வெள்ளைப்படுதல் இருக்குன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் என்னது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷனா வைரஸ் இன்ஃபெக்ஷனா, அதாவது இதுக்கெல்லாம் பார்த்து வந்து நமது சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் எந்த வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஏன்னா இப்போ ஒரு மருத்துவர்கள் வந்து சித்த மருத்துவர்கள் நாங்களும் சரி ஒரு எக்ஸாமின் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு இந்த வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் வந்து பெண்களுக்கு வந்து போதிய அவேர்னஸ் வந்து இருக்கிறது கிடையாது. முக்கியமாக வந்து அண்டர்வியர்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற அண்டர்வியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அண்டர்வியர்ஸ் வந்து காட்டன் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ சாட்டினோ இல்லை வேறு வகையான துணிகளோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப என்னென்னா அதுல சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த நிறச்சாயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறச்சாயங்கள்லாம் அந்த வேர்வைகள் ஏற்படுறப்ப ரெண்டும் வந்து காம்பினேஷன் ஆகி பெண்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்து அதுவும் வந்து வெள்ளைப்படுதலுக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில சமயம் சிலருக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்தோடனே என்ன பண்ணுறது, அவங்களா வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறது இல்லைனா தவறுதலான வழிகாட்டுகளில் வந்து டவுச்சஸ் அப்படின்னு வந்து நிறையா வந்து மார்க்கெட்டில் வந்து விற்கிது, கீழே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வெஜைனல் வாஷ் இருக்குது. இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரிப்பு இருக்கா உடனே நீங்கள் வந்து அயோடினோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் சோடா அந்த மாதிரி வந்து வினிகர் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறாங்க, ஏன்னா அரிப்புகள் இருக்கிறனால. ஸோ என்னன்னா அரிப்புகள்னால் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட அரிப்புகள் இருக்கும். ஸோ அதை முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெஜைனல் பிஹெச் ஜாஸ்தியாகும். அதாவது என்னென்னா அந்த அசிடிக் இல்லாமல் அந்த காரத்தன்மை ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி காரத்தன்மை ஜாஸ்தியாகிறது அங்கே பாக்டீரியா லாக்டோபேசிலங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுதான் வந்து ஃபைட் மெக்கானிசம் பண்ணுது. பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிஹெச் ஜாஸ்தியாகிறப்ப உடம்புக்கு தேவையில்லாத பாக்டீரியா கெடுதல் வளரக்கூடிய பாக்டீரியா வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அந்த மாதிரி வாஷ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, எனக்கு அரிப்பு இருக்குது இல்லை எனக்கு இப்போ தான் வெள்ளைப்படுதல் வந்து நான் சொன்ன இந்த அப்நார்மல் கண்டிஷனில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துன்னா யூஸ்வலாக திரிஃபுலா கஷாயம் போட்டு வாஷ் பண்ணுறதோ இல்லை வெந்நீரில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுறதோ பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பண்ணணும், 1 வீக்கில் ஸ்டாப் ஆகிடணும், அதாவது குறையக்கூடாது. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஓகே, அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா முறையாக வந்து மருத்துவர்களை வந்து நம்ம கலந்து ஆலோசிக்கணும். அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிப்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து சில விஷயங்களுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும், மருந்துகள் வந்து கொடுத்துருப்பாங்க மருத்துவர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏன்னா அங்கே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறப்ப நார்மலாக வந்து அவங்களோட வெஜைனல் பிஹெச் வந்து மாறும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுன்னா மோர் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது லங் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா மற்றதுக்கெலாம் நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், லங் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறப்ப சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரும், நம்ம மோர் எடுத்துக்கலாமா, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னா பாலை காய்ச்சி நைட்டு உர ஊற்றுறப்ப சுக்குத்தூள் போட்டு காலையில் அதை நல்லா சிலுப்பிட்டு அதில் மிளகுத்தூள் சேர்த்து அந்த மோர் எடுக்கிறப்ப கண்டிப்பாக லங் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறப்பையும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி சிலர் வந்து நான் வந்து ஜிம் போகிறேன் இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நான் டெய்லி செய்யணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நைட் வந்து இந்த திருஃபுலா வாஷ் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது நல்லது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. பெண்களுக்கு வந்து வெள்ளை பூசணிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், பெண்களுக்காக வந்து படைக்கப்பட்ட ஒரு காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி. ஸோ இந்த வெள்ளை பூசணி வந்து பெண்கள் வந்து குறைந்தது வாரத்தில் வந்து ஒரு 2 நாட்களாவது எடுத்துக்கணும். ஸோ இந்த வெண்பூசணியை அப்படியே அரைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அது வந்து என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து சளியை உண்டு பண்ணலாம், அது ஓரளவுக்கு சத்துக்கள். ஸோ அந்த வெள்ளை பூசணி வந்து மோர் குழம்பா மஞ்சள் போட்டு சீரகம் போட்டு அதே மாதிரி பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி மோர் குழம்பா எடுக்கிறப்ப அதோட பயன் வந்து ரொம்ப கிடைக்கும். ஸோ பெண்கள் வாரம் இருமுறையாவது வெள்ளை பூசணி எடுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நான் உஷா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க உஷா? நாங்க எண்ணூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே உஷா, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? உஷா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். யாருக்கான கேள்வி உஷா இது? எங்க பாப்பாக்கு 23 வயசு ஆகுது மேடம். ஓகே, பேசலாமா? அவளுக்கு டேட்டிங் ப்ராப்ளம் வந்து 1 மாசம் டேட்டிங் வந்தா வந்துகிட்டே இருக்கு, என்ன பாடே இல்ல. அதே மாதிரி அவளுக்கு மறுமாசமும் டேட்டிங் வருது, இந்த 30 நாளும் வந்துகிட்டே இருக்கு பாப்பாக்கு, மறுமாசமும் அது மாதிரி தொடங்கிடுது. அது எப்படி என்னன்னு தெரியல, ஒரு கொஞ்ச நாள்
மாதிரி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சில டாக்டர்ஸ் வந்து 21 டேஸ்க்கு மாத்திரை கொடுத்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அது ஒரு 2-3 வருஷம் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் இதே இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி, இது ஒரு தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற டாக்டர்ஸ் மாத்தி பார்த்தோம். அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க மேடம். அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒண்ணுமே புரியல, இது எதனால இந்த மாதிரி பாப்பாவுக்கு இது மாதிரி ஆயிட்டு. பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறது காரணம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்றது, இந்த ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்மோனல் சார்ந்த மருந்துங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதி பீரிய அந்த பூப்பு சுழற்சியில ஃபர்ஸ்ட் பாதி மாதம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஆதிக்கம் செலுத்திருக்கும், பிற்பகுதி வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன், ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன்லாம். இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, அந்த ஹார்மோன் இயற்கையா சுரக்க விடாம இயற்கையா சுரக்கிறதுல ஏதோ மாறுபாடு இருக்கனாலதான் இந்த மாதிரி வருது. இன்னும் மேலும் வந்து அந்த ஹார்மோனை சுரக்க விடாம நீங்க சொல்ற மாதிரி அந்த 21 நாட்கள் மாத்திரை இந்த மாதிரிலாம் எல்லாமே ஹார்மோனல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதை எடுக்கிறப்ப இன்னும் வந்து அந்த ஹார்மோனல் சுரப்புங்கிறது இருக்காது, ஏன்னா அந்த ஹார்மோனை நீங்க டைரக்டா கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த உடம்பு வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிருது, அதோட வேலையை அது தானா செய்யாம நமக்கு தான் இந்த ஹார்மோனல் மாத்திரை வரும்ல அப்ப நம்ம பீரியட்ஸை நிறுத்திக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த உடம்போட அந்த மெக்கானிசமே வந்து குறைஞ்சு போயிடுது. ஸோ குறைஞ்சு போயிட்டு இந்த ஆர்டிபிஷியலா எடுத்துக்கிறதுனால எல்லாமே உள்ள வந்து என்ன செய்யுது, கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் குழந்தை கண்டிப்பாக வந்து அனிமிக்காகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நமக்கு இயற்கை மருத்துவ முறையிலேயே இதற்கு வந்து தீர்வுகள் இருக்கு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப அந்த பாப்பாவுக்கு அந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் பாப்பாவை நேரில் அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக அதற்கு தீர்வு உண்டு. அதே மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போனேன் அவங்க கொடுத்தாங்க திருப்பி அந்த மாதிரி இருக்குது அடுத்த மருத்துவர்கிட்ட அப்படி போகாதீங்க. ஒரு மருத்துவர்கிட்ட ப்ராப்பராக போனாதான் அதை குறை நிறைகள் தெரியும், அவங்க கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்படி அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன சொன்னால் அவங்கவுங்க ஒரு இதை போடுவாங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அடிக்கடி மருத்துவர்களை வந்து மருத்துவம் செய்கிறப்ப மாற்றுறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? சந்தியா, கடந்தூரில் என்ன பண்ணுறேன் மேடம். ஓகே சந்தியாம்மா, இப்போ யாருக்காக கெடுத்துரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக. உங்க வயசு என்னமா? 21. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் சந்தியா, சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸ் வந்து மந்த்லி 10 டேஸ் தள்ளி போகுது டாக்டர். ஓகே, அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா? அது பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவி பெயினா இருக்கு. ஓகே, நீங்க என்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணீங்க? 16. ஆ ஓகே, அப்ப இருந்தே உங்களுக்கு 40 நாட்கள்ல தான் பீரியட்ஸ் வருமா? ஆமாம் டாக்டர், இதுவரையும் சர்க்கிள் சரியாவே வரல, 10 டேஸ் 15 டேஸ் அமே தடி தடி போயிட்டு தான் இருக்கு. அதாவதுமா நார்மல் சைக்கிள்னு ஒன்று இருக்கு, ரெகுலர் சைக்கிள்னு இருக்கு. நார்மல் சைக்கிள் அப்படிங்கிறது 28 நாட்களில் வருது, ரெகுலர் சைக்கிள்ங்கிறது எனக்கு 40 நாட்கள் 40 நாட்களில் வரும், 35 நாட்கள் 35 நாட்களில் வரும் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ 40 நாட்களில் வந்தது, அடுத்த மாதம் 55 நாட்களில் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்குங்கிறீங்க, எப்படி ஃபர்ஸ்ட் டே பெயின் இருக்கா? என்ன அப்படின்னா வந்து ஒரு அடி வயிற்றுல வந்து முறுக்கிற மாதிரி வலிகள் இருக்கும், இது நார்மல் தான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஆனா பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கருப்பைக்குள்ள வந்து அந்த கருப்பை உள்சுவரில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஸ்கேன் பார்த்துருக்கீங்களாமா? இல்லை, ஸ்கேன்லாம் பார்க்கல. ஓகே, டாக்டர்கிட்ட போனோம், அவங்க வந்து 9 டேஸ் தான் தள்ளி போச்சுன்னா கருப்பை வீக்காக இருக்கும்னு சொல்லி ஒரு பவுடர் தான் எழுதி கொடுத்தாங்க. ஓகே, கண்டிப்பாக அப்படி கிடையாதுமா. பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி இர்ரெகுலராக இருந்து பெயினும் இருக்குது அப்படின்னா உள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை பார்த்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 21 வயதா 29 வயதாம்மா? டாக்டர், உங்கள் வயது என்ன? 21. திருமணம் ஆயிடுச்சா? இல்லை டாக்டர். ஸோ திருமணத்திற்கு முன்னே அதை முறையாக பார்த்து சிகிச்சை செஞ்சுட்டீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு எந்த பாதிப்பும் இருக்காது, உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, இப்ப யாருக்காக கெடுத்துருச்சு கூப்பிடுறீங்க? வயசு வலி சார், ஒரு 5 வருஷமா. ஓகே, உங்க வயசு? 45 வயசு.
பேசலாம். வணக்கம். எல்லா டாக்டர் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சு நல்லா இல்ல, மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு புண்ணு போய் கிடக்கு, அழுத்துன்றாங்க, குழா விட்டாங்க வயிற்றுல, மாத்திரை கொடுத்தாங்க, தேன் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்ப கூட எனக்கு நல்லா இல்ல, நைட் எல்லாம் இங்கெல்லாம் பரவாயில்ல, நைட்டு தான் பாதை அதிகமா இருக்கு. ஆமா, வேற எதற்காகவாவது மாத்திரை மருந்துகள் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டுதான், இப்போ சாப்பிட முடியல, வயிறு புண்ணு சாப்பிடுறது இல்லை. எதுக்காக சாப்பிட்டீங்க? முன்னாடி கண்டிப்பா நல்லாகும். நான் சொல்ற ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி காலையில நீராகாரம், பழைய சாதம் இருக்கு பாத்தீங்களா, அதோட தண்ணீரை டெய்லி காலையில் வந்து எடுத்துக்கோங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி குடிக்க தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. காலையில் வந்து பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன வெங்காயம் போட்டு எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து ஜூஸாக வந்து அரைச்சி குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிங்க. அது மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் காரம் தேவையோ அங்கே மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. மிளகாய்ங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த தேவையில்லாத புண்கள், அதே மாதிரி அந்த அமில சுரப்புகள்லாம் வந்து கம்மியாகும். அல்சர் இருக்கனால வந்து மூணு வேளை நாலு வேளை சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகும் இல்லை, பசியே இல்லாமல் நீங்கள் வயிற்றில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்து அந்த சுரப்பு வந்து அந்த நேரத்தில் இருக்காது. ஸோ உங்களுக்கு சாப்பாடு சரியாக செரிக்கவே செரிக்காது, அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை நீர் சுரப்பும் சரியாக இருக்காது, பித்தப்பையில் கற்கள் இருக்கும். பித்தப்பையோட இந்த எனர்ஜி லெவல் குறையிறனால கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஸோ என்ன அப்படின்னா, பசித்து சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி உணவு முறையை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு ஃபைவ் டேஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த பெயின் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நல்லா ஆயிடுச்சுனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 15 டேஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதனால எந்த தவறு இருந்ததுகளும் கிடையாது. ஏன்னா அளவுக்கு மீறி நீங்கள் ஆன்டாசிட் அப்படிங்கிற மருந்துகளை வந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக சிறுநீரக செயலிழப்புக்கு கூட கொண்டு போய் வந்து வழிவகுக்கும். ஸோ அதை முடிந்தளவு நீங்கள் குறைந்து கொண்டு உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கும். இதை தொடர்ந்து மேலும் நீங்கள் நேரில் பார்க்கணும்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை டி நகரில் இருக்கு, நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் நேம் லட்சுமி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே லட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தானே. உங்க வயசு என்னமா? ஐ அம் 23. டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஆ ஓகே. வணக்கம் லட்சுமி. ஆ மேம், என் 3 மந்த்ஸ் பிரெக்னன்ட், 2 மந்த்ஸ் கம்ப்ளீட். வாழ்த்துக்கள், சொல்லுங்கப்பா. 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் மேம். ஓகேமா. இது நெஞ்சு அப்படியே முட்டுது மேம், எது சாப்பிட்டா ஒரு மாதிரியா? ஓகே, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? வேற எதுவும் இல்ல. அது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க மாட்டேன், தண்ணி குடிச்சா உடனே வாமிட் போயிருதுன்னு சொல்லி தண்ணி குடிக்க மாட்டேன். ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்காத போது அப்படியே நெஞ்சிலேயே சாப்பாடு நிக்க அப்படி இருக்கு. சரி ஓகே. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவுற்றம் முதல் மாத, அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பைக்குள்ளே வெளியிலேருந்து ஒரு விஷயம், அதாவது நம்ம கருப்பையில் இல்லாத ஒரு விஷயம் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க, ஒரு வந்து ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செரிமானத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டோடனே அந்த எருக்கழிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் அப்படியே சாப்பிடணும், ஒரே சிட்டிங்ஸில் சாப்பிடணும் அப்படின்னு இது பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நிறையா சாப்பிடணும், நிறையா சாப்பிட்டா தான் குழந்தைக்கு வந்து சத்து நிறையா கிடைக்கும், வெயிட் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில்னா, என்ன சாப்பிட்டாலும் சத்துக்கள் நிறைந்ததாக சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க,
கீரைகள் சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் வந்து மாதுளங்க ரசாயனம்னு இருக்கும். யூஸ்வலாக பெண்கள் அந்த கருவுற்ற அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து அது வந்து ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு டம்ளர் வெந்நீரில் இல்லை அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து குடித்தா கண்டிப்பாக குழந்தை பெண்களுக்கு அந்த அனிமிக் இருக்காது. அதே மாதிரி இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அஜீரணம் போன்ற விஷயம்லாம் இருக்காது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பசிச்சு சாப்பிடுங்க, சத்தான உணவுகளாக எடுத்துக்கோங்க, குறைந்த அளவு எடுக்கணும், சத்தான உணவுகளாக எடுக்கணும், இந்த மாதுளங்க ரசாயனமும் எடுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். நன்றிம்மா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் வனிதா. மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க? வனிதா விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க ஏஜ் என்னமா? 35 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வனிதா, சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு பீரியட்ஸ் வரும்போது அந்த டே மொத்தம் சுருக்கு சுருக்கும், நான் ரொம்ப அடி சுருக்கு சுருக்கும் சுத்திட்டே இருக்கேன் மேடம். Your call has been put on hold. ஓகே, அவங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். உங்களுக்கு அடிவயிறு வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிவயிறில் இருக்கா இல்லை வர்ற வழியில் வலி இருக்குன்னு? சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்ற மாதிரி. ஏன்னா யூஸ்வலாக பீரியட்ஸ் வர்றப்ப நம்ம அதுதான், அந்த பீரியட்ஸுங்கிறது என்னது, அந்த உள்ளே வந்து சக்ஸஸ் ஆகாத அந்த தேவையில்லாத அந்த கருமுட்டை வந்து வெளியே தள்ளப்படுறதான். ஸோ வெளியே தள்ளப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க கருப்பை சுவர் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லேயரும் வெளியே வரும், சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும், அது ரப்சர் ஆகும். ஸோ அதுதான் ஷெட் பண்ணி இதை வாஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிறப்புறுப்பில் வந்து ஒரு காற்று போகிற மாதிரி உணர்வுகள் இருக்கும், அதே மாதிரி அடிவயிற்றில் சுருக்குன்னு குத்துற மாதிரி முறுக்கிற மாதிரி வலி இருக்கும். இதெல்லாம் நார்மல் தான், இதற்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் அது பொறுக்க முடியாத அளவில் இருக்குது, ஃபீவர் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா இட்ஸ் நார்மல் தாம்மா. ஓகேம்மா, thank you so much for calling ma. Next caller enable irukanga. Hello. Hello, good morning, sollunga unga peru enna? Na Pondicherry la pesura madam. Unga peru ma? En peru Radhika. Na en ponnukaga kekkano. Okay, avangaloda age enna ma? Avangaluk 15 years madam. Okay, 2 ma. years back da avanga kandu avananga தெரியலானாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 1 இயர் ஒழுங்கா ஓரளவுக்கு வந்தது, அப்புறமா வந்து ஒரு 5 மந்த்ஸ் வராத இருந்தது, அப்புறம் திரும்ப வந்தது, எகெயின் இப்போ திரும்ப வராத ஒரு 5 மந்த்ஸ் ஆகிச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சோம், அவங்க வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அனிமிக்காக இருந்தாலும் வராமல் இருக்கும், மேபி இது 15 டேஸ் 6 2 மந்த்ஸ் சாப்பிடுங்க, 15 டேஸ் வரத்துக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, அது வந்து 15 டேஸ் கழிச்சு வந்தது. எகெயின் வந்து திரும்பவும் இது வரைக்கும் வரல, 35 டேஸ் ஆயிடுச்சு, 40 டேஸ் மேலே ஆச்சுன்னா வந்து இது தைராய்டு டெஸ்ட்டும் அப்புறம் ஒரு ஸ்கேனும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, இது ஏன் கண்டிப்பாக வந்து உங்கள் பாப்பா வந்து அனிமிக்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வராமல் இருக்கலாம். பட் அனிமிக்காக இருந்தால் கூட 5 மந்த்ஸ் வராமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அதிகபட்ச நாட்கள். ஒரு அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ளோ உங்களுக்கு கம்மியாகலாம், அல்லது கொஞ்சம் பீரியட்ஸ் ஏற்படுறப்ப மயக்கம் ஏற்படலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது பண்ணலாம், திடீர்னு அட்ட ஸ்ட்ரெச்சில் 5 மந்த்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதற்காக உங்களது மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி ஒரு 2 மாதம் வந்து ஹீமோக்ளோபின் எல்லாம் செக் பண்ணல போல, பட் செக் பண்ணாலும் செக் பண்ணலைனாலும் ஒரு 2 மந்த்ஸ் அந்த மெடிசன் எடுத்துருக்கலாம், அது தப்பு கிடையாது, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் பீரியட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சொன்னீங்களா, ஹார்மோனல் பேஸ்டு மெடிசன்ஸ் எடுத்தோம், வருது திருப்பி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப குழந்தை வந்து சின்ன குழந்தை தான். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து டக்குன்னு அந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பாக எடுக்கவும் கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் பாப்பாவை அழைச்சிட்டு நேராக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை டி நகரில் இருக்குது வந்து பாருங்கள். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஹார்மோனல் பேஸ்டு மெடிசன் எடுக்கலை, இப்படி 5 மாதத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு 2 மாதத்துக்கு வந்து கலர்ச்சிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே ஓரளவுக்கு ரெகுலேட் ஆகும். நீங்கள் ஹார்மோனல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதே தைராய்டு டெஸ்ட்டும் அதே மாதிரி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து நேரில் பார்ப்பது ஒரு சிறந்த ஒரு விஷயம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? திருவண்ணாமலை. ஓகே, இப்போ யாருக்காக சார் கெடுத்து வச்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? 45 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் மேடம். ஆ சொல்லுங்க சார். மேடம் பஸ்ல டிராவலிங் பண்ணும்போது வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு மேடம், எப்ப பார்த்தாலும். இல்ல எப்பயுமே வந்துட்டு இருக்கா?
ஆமா மேடம், பஸ்ல டிராவல் பண்ணா ட்ரெயின்ல பண்ணா வர மாட்டேங்குது, பைக்ல பண்ணா வர மாட்டேங்குது, பஸ் கார் போல வைக்கல போகும்போது. யூஸ்வலா பஸ்ல போறப்ப சில பேருக்கு வந்து டிராவலிங் சிக்னஸ்மா இருக்கும், அதாவது அவங்க உடம்போட அந்த ஹீமோஸ்டாட்டிக் பேலன்ஸ் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக்ல போறப்ப நமக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பஸ்ல இந்த மாதிரி அது மாதிரி ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்ல போறப்ப இந்த காது வழியா அந்த காத்துகள் போறப்பயோ இல்ல டம்ப்டா இருக்கப்பயோ அது இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு வாந்தி வந்து ஏற்படும். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொன்று வந்து உடம்புல பித்தம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கள், சீரகத்தை, அதாவது இது ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு டிராவல் பண்ணுறப்ப அந்த பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது தெரியுதே தவிர இதற்காக இந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்கள் பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ்வலாக ஜிஞ்சர் லெமன் சிரப் இருக்குது, அதையே நீங்கள் ஒரு 3 months ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பித்தம் பேலன்ஸ் ஆகும். நன்றி சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் இருந்து சுற்றி காட்டிலும் பயப்பட முடியும்.